இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்தபோது தன்னுடைய 30வது வயதில் ஊழியத்தை தொடங்கினார். 3.5 வருடம் ஊழியம் செய்தார். தன்னுடைய ஊழிய நாட்களில் பல இடங்களுக்கு சென்று நோயாளிகளை சுகப்படுத்தினார். தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி மக்களுக்கு போதித்தார். அவருடைய போதனைகள் பெரும்பாலும் ஊமைகளாகத்தான் இருந்தது. ஏன் இயேசு ஊமைகளில் போதித்தார், அதற்கான காரணம் என்ன? இந்த வீடியோவில் அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். முதல் காரணம், அந்த காலத்தில் ஊமைகளில் போதிப்பது என்பது ரொம்ப பிரபலமான ஒன்றாக இருந்தது. யூதர்கள் மத்தியிலும் சரி, பிற தேசத்தார் மத்தியிலும் சரி, ஊமைகளுக்கென்று தனி மதிப்பு இருந்தது. மக்கள் ஊமைகளை ஆர்வமாக கேட்டார்கள். அதனால தான் இயேசு கிறிஸ்து ஊமைகளில் போதித்தார். 2வது காரணம், எல்லோருக்கும் எளிமையாக புரிய வேண்டும் என்பதற்காகத்தான் ஊமைகளில் இயேசு போதித்தார். அந்த காலத்தில் யூத குருமார்களின் போதனைகள் எளிய மக்களால் புரிந்து கொள்ள முடியாததாக இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் போதனைகள் மிக எளிமையாக இருந்தது. காரணம், அவருடைய ஊமைகள் பெரும்பாலும் இயற்கையிலிருந்தும் அன்றாட வாழ்க்கையிலிருந்தும் எடுத்து பேசப்பட்டதுனால மக்கள் எளிமையாக புரிந்து கொண்டாங்க. 3வது காரணம், இயேசு பேசின ஊமைகள் பெரும்பாலும் அன்றாட வாழ்க்கையோடும் இயற்கையோடும் தொடர்புடையதாக இருந்ததால் மக்கள் அனுதினம் வேலையில் ஈடுபடும் போது இயற்கையை பார்க்கும்போது இயேசுவினுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு ஞாபகம் வந்தது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, விவசாயம் செய்யும் போதெல்லாம் மக்களுக்கு இயேசு சொன்ன விதை விதைக்கிற ஊமை ஞாபகம் வந்திருக்கும். மீனவர்களுக்கு தங்கள் வேலை செய்யும்போது இயேசு சொன்ன மீன் பிடிக்கிற ஊமை அவர்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். ஆகாயத்து பறவைகளை பார்க்கும் போதெல்லாம் மக்களுக்கு இயேசு சொன்ன ஆகாயத்து பறவை பற்றின ஊமை ஞாபகம் வந்திருக்கும். அன்றாட வாழ்க்கையோடும் இயற்கையோடும் தொடர்புடையதாக இருந்ததால் இயேசு சொன்ன வார்த்தைகளை மக்கள் மறக்காமல் ஞாபகம் வைத்துக் கொண்டார்கள். 4வது காரணம், இயற்கை தேவனின் அன்பை வெளிப்படுத்துவதால் இயற்கையிலிருந்து ஊமைகளை இயேசு எடுத்து பேசினார். தேவன் தான் இந்த உலகத்தை படைத்தார். அவர் படைத்த ஒவ்வொன்றும் அவரை பற்றி நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவருடைய அன்பையும் குணத்தையும் நமக்கு கற்றுத்தருகிறது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, மத்திய 6வது அதிகாரத்தில் காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள் என்று இயேசு சொல்கிறார். அவைகள் எந்த வேலையும் செய்வது கிடையாது, ஆனாலும் தேவன் அவைகளை எவ்வளவு அழகாக பராமரிக்கிறார், எவ்வளவு மகிமையாக வைத்திருக்கிறார் என்பதை கவனித்து பாருங்க. அற்பமான இவைகளையே தேவன் இவ்வளவு கவனிக்கும் போது உங்களை கவனிக்க மாட்டாரா, உங்களை பராமரிக்க மாட்டாரா என்று கேட்கிறார். இந்த இயற்கையில் உள்ள புல்லும் பூவும் மரங்களும் இவைகள் எல்லாவற்றையும் பார்க்கும்போது நமக்கு என்ன ஞாபகம் வரணும்னா, நம்மை படைத்த தேவனை பற்றி நமக்கு ஞாபகம் வரணும். அவருடைய அன்பு எவ்வளோ பெரியது, அவருடைய கிருபை எவ்வளோ பெரியது என்பதை நாம் அதன் மூலியமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் மக்கள் இயற்கை மூலியமாக தேவனுடைய அன்பை பார்க்க மறந்துட்டாங்க. அதனால தான் இயேசு இயற்கையிலிருந்து ஆவிக்குரிய பாடங்களை ஊமைகளாக எடுத்து பேசினார். இதன் மூலியமாக இயற்கையிலிருந்து தேவனுடைய அன்பையும் குணத்தையும் மக்கள் கற்றுக்கொண்டார்கள். 5வது காரணம், இயேசுவின் பேச்சில் ஏதாவது குறை கண்டுபிடிக்க வேண்டும் என்று பரிசேயர்களும் சதுசேயர்களும் யூத குருமார்களும் காத்து கொண்டிருந்தாங்க. அதனால தான் நேரடியாக விஷயங்களை பேசாமல் ஊமைகள் மூலியமாக மறைமுகமாக இயேசு கிறிஸ்து பேசினார். இப்படி ஊமை மூலியமாக பேசுவதால் தேவையில்லாத பிரச்சனையை தவிர்க்க முடியும், ஊழியம் முன்னேறி போவதற்கு உதவியாக இருக்கும் என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து ஊமையில் பேசினார். இயேசு கிறிஸ்து ஏன் ஊமைகளில் பேசினார் என்பதற்கான 5 காரணங்களை நாம் பார்த்தோம். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னென்னா, இயேசுனுடைய பேச்சு மிக எளிமையாக இருந்தது, அன்றாட வாழ்க்கையோடு தொடர்புடையதாக இருந்தது, இயற்கையின் அடிப்படையில் இருந்தது, தேவனுடைய அன்பை எல்லோருக்கும் எளிமையாக கற்றுத்தரக்கூடியதாக இருந்தது. இன்றைக்கு நம்முடைய பேச்சு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். எல்லோர் முன்பாகவும் நம்மை உயர்வாக காமிக்க வேண்டும் என்பதற்காக கடுமையான வார்த்தைகளை, யாரும் புரிந்து கொள்ள முடியாத வார்த்தைகளை பயன்படுத்தி நாம் பேசுகிறோமா, இல்லை இயேசுவை போல எளிமையாக தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பேசுகிறோமா? இந்த விஷயத்தை தான் நம்ம இயேசு கிறிஸ்துவின் ஊமைகளிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து அநேக ஊமைகளை பேசியிருக்காரு. அவைகளை ஒவ்வொன்றாக பின்வரும் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வீடியோக்களை பார்க்க எங்களுடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.